வெல்கம் டு மும்பை கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் உருகட்டும். ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கிடுவோம். தேங்காவை அதில் போட்டு வறுத்து வச்சுக்கிடுவோம். இது ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாதுங்க, ஒரு 3 நிமிஷம் கிட்ட வறுத்தா போதும். இந்த டைமில் நம்ம எந்த கப்பில் தேங்காய் எடுத்திருக்கோமோ அதே அளவு நாட்டு சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு குறைவாக பிடிச்சிதுன்னா 1/4 கப் கூட நீங்கள் போட்டுக்கிடலாம். நான் 1 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியது கிடையாது, ஏன்னா அந்த நாட்டு சர்க்கரையிலேயே அந்த தேங்காய் வந்து நல்லா மெல்ட் ஆயிரும். ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கோங்க. உப்பு உப்பு எதுக்கு போடுறோம்னா அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். 2 ஏலக்காவை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கிடுவோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிக்கிடுவோம். இப்போ பாருங்க, அது தேங்காய் கூட இந்த நாட்டு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி நல்லா உருகி வந்திருக்கு. இப்போ அந்த பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிடுவோம். ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதை நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பந்தான் அது ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு. இப்போ அதை யாரோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா அது நல்லா செட் ஆயிருக்கும்.